வணக்கம் நண்பர்களே. ஒரு 20 வயசு பையன், ரொம்ப அழகு கிடையாது, ரொம்ப கலர் கிடையாது, சுமாரான ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன். அம்மா வீட்டில் இருக்காங்க, அப்பா பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குறாரு. ஸோ பெரிய அழகோ கலரோ காசோ இப்படி எந்த ஒரு இதுவும் இல்லாத ஒரு சாதாரண ஒரு சிறு வயசு பையன். திடீர்னு ஒரு 15 லட்சம் கையில் கிடைக்குது. என்ன பண்ணுவீங்க? நீங்களாக இருந்தால் அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? பைக்கு வாங்குவோம், காரு வாங்கலான்னு பார்ப்போம், ஃபோன் வாங்கலான்னு பார்ப்போம், டிவி வாங்கலான்னு பார்ப்போம். ஸோ இப்படி நம்ம கையில் அந்த காசு கிடச்சோடனே நமக்கு அதை வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாது. ஏன்னா கையில் காசு புழக்கம் இல்லாமல் திடீர்னு அதிக அளவில் அந்த பணம் வரும்போது நமக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் கூடவே இன்னொரு தலக்கணமும் சேர்ந்து வரும். நமக்கு பணம் கையில் ஏறினோன்னே மற்றவங்களை மதிக்காமல் போகிறது, மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறது, நம்ம பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மற்றவங்களெல்லாம் ரொம்ப கேவலமாக பேசுறது, ஒரு மாதிரி கெத்து காட்டுறது, இந்த மாதிரிலாம் நம்ம நடந்துக்குவோம். ஆனால் நம்ம இங்கே இன்றைக்கி பார்க்க போகிற இந்த பையன் கேபிஒய் பாலா, கலக்கப்போது யார், சாம்பியன்ஸ் பாலா, உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் என்ன பண்ணியிருக்காப்புல, இந்த மாதிரி ஒரு பணம் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து ஒரு போதைக்கு அடிமையாயிருக்காப்புல. அது என்ன போதை, அவருக்கு எப்படி அந்த போதைக்கு அடிமையானார், இதிலேருந்து அவர் வெளியே வருவாரா இல்லையா, இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஈரோடு சத்தியமங்கலம் பகுதி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை கிராமம், குன்றியூர் அப்படின்னு ஒரு மலை கிராமம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து ஆம்புலன்ஸ் வசதியோ இந்த மாதிரி எந்த ஒரு வசதியும் கிடையாது. யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா வந்து அவங்க ரொம்ப தூரம் போய் தான் வைத்தியம் பார்க்கணும். ஒரு எமர்ஜென்சினா கூட ஒரு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணால் கூட அந்த ஆம்புலன்ஸ் அவங்க ஊருக்கு வந்தடைய கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்க சூழ்நிலையில் இதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய உயிர்கள் வந்து இந்த 1 ஹவர் ட்ராவலில் வந்து நிறைய உயிர்கள் பறிபோயிருக்கு. அவங்க வந்து சேரவே 1 மணி நேரம் ஆகும் அப்படிங்கும்போது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்து ரொம்பவே அந்த கிராமம் வந்து தத்தளிச்சுட்டு வந்திருக்கு. இது யதார்த்தமாக கேள்விப்பட்ட நம்ம பாலா அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அது மாதிரி பேசியிருக்கும் போது இந்த மாதிரி ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்படியான ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கலாம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காப்புல, எவ்வளோ ஆகும் என்ன ஏது அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ஒரு 15 லட்சரூபா வரைக்கும் வரும் அப்படின்னா, என்ன மாதிரி ஆம்புலன்ஸ் என்ன, ஏன்னா ஆம்புலன்ஸ்லேயே நிறைய வகை இருக்குது இல்லையா. சாதா ஆம்புலன்ஸ்லேருந்து எல்லா ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கக்கூடிய உயரக ஆம்புலன்ஸ், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுற எல்லா எக்யூப்மெண்ட்ஸோடு ஒரு ஆம்புலன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது, அது கொஞ்சம் ஒரு 15 லட்சரூபா வந்திருக்கு அப்படிங்கும்போது, சரி பார்த்துக்கலாம் வாங்கிக்கலானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு அமைப்போட சேர்ந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா இவர் வந்து நிறையா அவரோட நீனா பார்த்துருப்பீங்களே கே போய் இது மாதிரி நிறையா அவரை ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு அதுக்கு கிடைச்ச பணம் எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சரூபா வரைக்கும் சேர்த்து அந்த ஒரு ஆம்புலன்ஸை வாங்கி அந்த கிராமத்துக்கு பரிசாக கொடுத்துருக்காப்புல. அந்த கிராம மக்கள் வந்து இனி அங்கேருந்து ஒரு உயிரும் போகக்கூடாது அப்படின்னு. உண்மையாலுமே வந்து கேபிஒய் பாலா வந்து ஒரு சின்ன பையன் அப்படின்னே வந்து சொல்ல முடியல. ஆள் பார்க்க ரொம்ப ஒரு சின்ன பையனாக, இன்னும் சில பேர் சொல்லுவாங்க லோ கிளாஸு ஹை கிளாஸு பார்த்தாலே தெரியும், பாலாவை பார்த்தா ஹை கிளாஸாக தெரியல, லோ கிளாஸ் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் உண்மையாலுமே வந்து அவர் தான் வந்து எப்படி சொல்கிறது, நம்ம இந்த சினிமா உலகத்தில் கூட இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்ற சண்டையெல்லாம் நடந்துச்சு. சூப்பர் ஸ்டார் பட்டம் வந்து எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இதெல்லாம் பண்ணாங்க. அது என்ன பண்ணார் அவர் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு, திரைக்குள்ளே வாரி வழங்கும் வள்ளலாக இருப்பார், அநியாயத்தை தட்டி கேட்பார், நல்ல விஷயங்களை செய்வார். ஆனால் திரைக்கு வெளியே என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா பெருசாக ஒன்றும் இல்லை. அவர் மட்டும் இல்லை, நிறைய நடிகர்கள், நம்ம குறிப்பிட்டு ஒருத்தர் மட்டும் சொல்ல முடியாது, எல்லா நடிகர்களுமே நல்லா சம்பாதிக்கிறாங்க. பட் ஆனால் எல்லாருமே செய்கிறாங்களா அப்படின்னா கேள்விக்குறி தான். இப்போ லாரன்ஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு செய்கிறாங்க. இப்போ விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா அவர் வந்து அரசியலில் ஈடுபட போகிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை முன்னிட்டு கூட அவர் செய்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். ஆனால் லாரன்ஸ் இது மாதிரி ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. லாரன்ஸ் அவர்களும் இந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, அதையும் பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து கேபிஒய் பாலா வந்து தனக்கு கிடைச்ச அந்த மொத்த ஒரு பணத்தையும் கொடுத்து அந்த மக்களுக்கு வந்து அந்த ஆம்புலன்ஸை வந்து வாங்கி கொடுத்துருக்காரு.
அவரை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த மக்கள் வந்து என்னோட மக்கள், அவங்க வேற நான் வேற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஒரு செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது அவர் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு ஜாலியாக இருக்குது அப்படிங்கிறாரு. இது வந்து எனக்கு ஒரு ஜாலியாக இருக்குது அப்படிங்கிறாரு. ஏன்னா அந்த கிராம மக்கள் முகத்தில் தெரிஞ்ச சந்தோஷம், இவர் அதாவது இது வரைக்கும் அங்கே கஷ்டப்பட்டுக்கிற அந்த கிராமம் இனிமே ஒரு அந்த ஊரில் ஒரு உயிர் கூட போகாது அந்த அளவுக்கு ஒரு வசதி படைத்த ஒரு ஆம்புலன்ஸ் அவர் வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ இனிமே நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நேராது அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் அந்த கிராமத்து மக்கள் முகத்தில் பார்த்த ஒரு சந்தோஷம் அந்த பாலாக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எப்படி சொல்கிறது ஜாலியாக இருக்குது அப்படிங்கிறாப்புல அவர் சொல்லும்போதே அது அவரோட குரலில் அந்த ஒரு இது தெரியுது. ஏங்க இது மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை, இது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது அப்படிங்கிறாரு. அதாவது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயத்த அந்த ஏழைகளோட முகத்தில் பாலா வந்து ஒரு சந்தோஷத்தை பார்த்துட்டாப்புல. ஸோ ஒரு மிகப்பெரிய போதை அது, எப்படி வந்து ஒரு பண போதை, ஒரு பதவி போதை, நான் தான் அப்படின்னு அந்த ஒரு பதவி போதை எப்படி வருதோ அதே மாதிரி நல்லவர்களுக்கு உதவி செஞ்சு அதில் திருப்தி அடைகிறதும் ஒரு மிகப்பெரிய போதை. அப்படியாப்பட்ட ஒரு மிகப்பெரிய போதைக்கு தான் வந்து பாலா வந்து அடிக்டாக இருக்காப்புல. ஏன்னா இது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுலங்க, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாபா லக்ஷ்மணன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மாயி படத்தில் வந்து அம்மா மாயண்ண வந்திருக்காங்க அப்படின்லாம் வந்து சொல்லிகிட்டு இருப்பாப்புல. சைக்கிள் சூசை அப்படின்லாம் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, படத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பாபா லக்ஷ்மணன் தான். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் முடியாமல் இருக்கும்போது இவர் போய் வந்து பண உதவி கொடுத்து பண்ணியிருக்காப்புல. அவருக்கு வந்து ஒரு 100,000 ரூபா தேவைப்பட்டிருக்கு. ஆனால் இவரால் அவ்வளோ அமௌண்ட் கொடுக்க முடியல. ஆனால் தன்னுக்கிட்ட இருக்கிறத கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே போய் ஒரு 30,000 பணத்தை கொடுத்துட்டு அவர் ஓப்பனாக சொன்னாப்புல, அண்ணன் என் அக்கௌண்டில் 32,000 ரூபா இருந்துச்சு, 2,000 ரூபா நான் வர்றதுக்கு பெட்ரோல் போட்டுட்டேன்னா மிச்சம் 30,000 தானே இருக்குது, நீங்கள் கோச்சிக்காதீங்கண்ணே, இது மட்டும் வாங்கிக்கங்கண்ணே அப்படின்னு சொல்லி கொடுக்குறாப்புல. 30,000 ரூபா பணத்தையும் கொடுத்துட்டு கோச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் 30,000 தானே இருக்குது, என்னால் ஏதோ என்னால் முடிஞ்சதுண்ணே கோச்சுக்காதீங்கண்ணே அப்படிங்கிறாப்புல. ஸோ என்ன ஒரு தன்மை பாருங்கள், இன்றைக்கெல்லாம் ஒரு 5 ரூபா வந்து ஒரு பிச்சைக்காரனுக்கு தட்டில் போட்டாலே அப்படியே அப்படி இப்படி இப்படி பார்த்துப்ட்டு அப்படியே கெத்தாக அந்த 5 ரூபா போடுறதுக்கு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் அவர் தன்னோட அக்கௌண்டில் இருந்த மொத்த பணத்தையும் அவருக்கு கொடுத்துட்டு கோச்சுக்காதீங்கன்னா என்னால் இவ்வளோ தான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாப்புல. ஸோ அங்கே அந்த ஒரு பணிவு யோசிச்சு பாருங்களேன், இங்கே ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு ஆம்புலன்ஸு, அக்கௌண்ட்டில் 1 ரூபா கூட இல்லாமல் 30,000 ரூபாய் எடுத்து அங்கே கொடுக்கறது, இது இல்லாமல் நிறையா குழந்தைகளையும் வந்து அவர் வந்து படிக்க வச்சுக்கிருக்காரு. நம்ம நல்லா நினைக்கிற மாதிரி பாலா வந்து ஒரு கோடி 2 கோடி 100 கோடி 200 கோடி சம்பளம் வாங்குற ஒரு மிகப்பெரிய ஹீரோ கிடையாது. யோசிச்சு பாருங்கள், அவங்க அப்பா வந்து இன்னும் பெட்ரோல் பங்கில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த 15 லட்சம் ரூபான்றது அவங்க அப்பா பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குறாரு அப்படின்னா இந்த பதினஞ்சு லட்சம் அப்படிங்கிறது அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு மேலே சம்பளமாக வர வேண்டிய ஒரு பணம். யோசிச்சு பாருங்கள், இந்த ஒரு 15 லட்சத்தை வந்து பாலா அவர்கள் அப்பாட்ட கொடுத்துருந்தா அவங்க அப்பா வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இவருக்கு ஒரு கார் வாங்கியிருக்கலாம், பைக் வாங்கியிருக்கலாம், இல்லை பேங்க்கில் பேலன்ஸை போட்டு வச்சுக்கிட்டு அப்படியே கஷ்டப்படாமல் ஜாலியாக இருந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுவிட்டு யோசிச்சு பாருங்கள், நம்ம செய்வோமா இந்த ஒரு விஷயத்தை? ஒரு 10,000 ரூபா நம்ம கையில் சேர்ந்த மாதிரி கிடைச்சாலே நம்ம அதை என்ன செலவு பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம். ஒரு 1 லட்சம் ரூபா கிடச்சிச்சின்னா நம்மளை கையில் பிடிக்க முடியாது. ஆனால் 15 லட்சத்தை அடுத்தவங்களுக்கு வந்து கொடுக்குற அந்த ஒரு மனசு, ஒரு மிகப்பெரிய மனசு, உண்மையாலுமே ரியல் லைஃப் ஹீரோ, ரியல் சூப்பர் ஸ்டார், ஒரு மா மனிதன் வந்து பாலா அப்படின்னே வந்து சொல்லலாம். உண்மையாலுமே பெரிய மனசு பாலா. அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். உங்களுக்கு உங்களை மாதிரியே நாங்களும் இருக்கணும் அப்படின்னு வந்து விரும்புகிறோம். இது மாதிரி உங்களை பார்த்து உங்களை மாதிரி இன்னும் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து எல்லாரும் என் மக்கள் நினச்சி அவங்கள்ட்ட இருக்கிறத செய்ய நினச்சாங்கன்னா இங்கே அரசாங்கமே தேவைப்படாது. ஸோ இந்த அரசியல் சூழ்ச்சிகளும் வந்து ஈடுபடாது, எல்லாமே நல்ல ஒரு விதமாக போயிட்டுருக்கும். அதை விட இந்த ஒரு வயசில் வந்து குடிப்பழக்கம், போதை பழக்கம், ஃபோனு பொண்ணு அது இதுன்னு இப்படி போயிட்டுருக்க காலம் இன்னைக்கு இளைஞர்கள் அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு இளைஞனாக உங்களை பார்க்குறதுக்கு இன்னும் வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருக்குது. நம்ம நாட்டில் இன்னும் மனித நேயம், மா மனிதர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களை பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம். லாரன்ஸ் அவர்கள் இப்போ வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, என்னோடய ட்ரஸ்ட்டுக்கு வந்து யாரும் இனிமேல் பணம் அனுப்ப வேணாம், ஏன்னா எனக்கு தேவையான பணம் என்கிட்டயே இருக்குது, ஸோ நானே இனிமேல் வந்து செஞ்சுக்கிறேன். ஆனால் நீங்கள் நிறையா பேர் வந்து அனுப்புகிறேன்னு சொல்கிறீங்க, அப்போ உங்கள்கிட்ட இருந்தால் பரவாயில்ல, நாங்கள் கொடுக்குறதையும் செய்யுங்க அப்படின்னு.
ஆனால் என்னால் வந்து அதை வந்து ஏற்றுக்க முடியல. இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பண வசதி கம்மியாக இருந்துச்சு, அப்போ நான் எப்போயாவது ஒரு படம் நடிப்பேன். ஆனால் இப்போ வந்து வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மூணு படம் நடிக்கிறேன், எனக்கு நல்லா பணம் வருது. ஸோ என்னோடய குழந்தைகளை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கஷ்டப்படுறவங்கள நான் காட்டுறேன், நீங்கள் நேரடியாக அங்கே வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவருமே இப்போ நம்ம பாலா மாதிரியே, கேபி பாலா மாதிரியே, அவரும் வந்து இப்போ வந்து தன்னோட சொந்த பணத்தில் மட்டுமே செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு. ஏன்னா இன்றைக்கி அரசியல் கட்சிகள்லாம் இருக்குது, யாருக்கிட்ட சொத்து இல்லை யோசிச்சு பாருங்கள். அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், யாருக்கிட்ட சொத்து இல்லை, எல்லாத்துக்கிட்டையும் சொத்து இருக்குது. அவங்க சொந்த பணத்தில் இது வரைக்கும் எங்கே என்ன செஞ்சாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா செஞ்சுருந்தா தானே தெரியும், எங்கே செஞ்சாலும் அது கட்சி பணம் இல்லை மக்களோட நிதி பணம், அதை மீறி ஏதாவது செய்யணும்னா மக்கள்கிட்டயே வசூல்படி சேருது. ஸோ இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு லாரன்ஸாக இருக்கட்டும், பாலாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆட்கள் இன்னும் நிறைய பேர் வரணும். இந்த மாதிரியான ஆட்கள் வந்து அரசியலுக்குள்ளே வரணும், நல்ல மனிதர்கள் வரணும். அப்போ தான் வந்து நம்ம நாடும் வந்து நல்லபடியாக ஒரு வளம் பெறும், நல்ல ஒரு இடத்துக்கு நம்ம நாடும் போகும். ஸோ அரசியல்வாதிகள் கூட செய்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் இந்த அளவுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சந்தோஷமாக கேட்கவும் பார்க்கவும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக கொண்டாட்டமாகவே இருக்குது. ஸோ பாலா அவர்களும் சரி, லாரன்ஸ் சார் அவர்களும் சரி, உங்களுடைய பணிகள் இன்னும் தொடர நாங்களும் ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி. Thank you.